IVM. வணக்கங்க, நான் கவிதா பேசுறேன். வெல்கம் டு கதை பாட்காஸ்டின் பொன்னியின் செல்வன். இது எபிசோட் நம்பர் 141. நந்தினியும் கரிகாலரும் வந்தியத்தேவனும் மணிமேகலையும் இல்லாத டைம் கேப்ல பேசிட்டு இருக்காங்க. அரண்மனையை விட்டு போறேன்னு சொன்ன நந்தினி கிட்ட, இல்ல போகாத, நான் உனக்கு செஞ்ச கெடுதல் எல்லாம் போதும், இந்த பாவம் வேற எனக்கு வேணான்னாரு கரிகாலர். ஐயா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நாம ரெண்டு பேருமே தஞ்சாவூர்ல இருக்க முடியாதா? அவ்வளோ பெரிய தலைநகரத்துல நாம ரெண்டு பேரும் இருக்க இடமா இல்ல, ஒருத்தர் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லையேன்னா? அவசியம் இல்லாம இருக்கலாம் நந்தினி, ஆனா மனசுன்னு ஒண்ணு இருக்கே, அது நினைக்காம இருக்குமா? கொஞ்சம் முன்னாடி தானே நீ தானே சொன்ன நடந்ததெல்லாம் மறக்க முடியாதுன்னு? உன் நெஞ்சப்பட்ட காயத்தை பத்தியும் சொன்ன, ஆனா உனக்கு தெரியுமா ஏன் மனசும் காயம் பட்டிருக்கு? என்னாலையும் மறக்க முடியலன்னாரு. மறக்க முடியாம இருக்கலாம் ஐயா, ஆனா மன்னிக்க முடியாதா? நான் செஞ்ச தப்பெல்லாம் இத்தனை வருஷம் கழிச்சும் மன்னிக்க முடியாதான்னு கேட்டா நந்தினி. நந்தினி, நான் மன்னிக்கிற மாதிரி நீ ஒரு தப்பும் பண்ணலையே, உன்கிட்ட நான் தான் மன்னிப்பு கேட்கணும். அந்த நினப்போட தான் காஞ்சிபுரத்துலேருந்து கிளம்புனேன். ஆனால் வழியில் கேள்விப்பட்ட ஒரு செய்தி உன்கிட்ட மன்னிப்பு கேட்க கூட என்னை தகுதி இல்லாதவனா ஆக்கிடுச்சுன்னாரு. என்ன இளவரசே, நீங்கள் என்கிட்ட மன்னிப்பு கேட்கறதாவது? நீங்கள் மூணு உலகத்தையும் ஆள்ற சக்கரவர்த்தியோட பையன், நான் என்னை பெத்தவங்களே அனாதையா விட்டுட்டு போன பொண்ணுன்னா? இல்லை நந்தினி, நீ அனாதை பொண்ணு இல்லைன்னு சொன்னார் கரிகாலர். ஆமாம், தனாதிகாரி பழுவேட்டரையர் என்ன மனசு வந்து தன்னோட இளையராணியா அங்கீகரிச்சார். ஆனாலும்னு சொல்லும்போது அது மட்டும் இல்லை நந்தினி, எப்படி உன்கிட்ட உண்மையை சொல்றதுன்னு தெரியலன்னு சொன்னார் கரிகாலர். இந்த அப்பாவி பொண்ணுக்கிட்ட நீங்க எது வேணும்னாலும் தயங்காம சொல்லுங்க. வீதியில போறவங்க எல்லாம் என்கிட்ட ஏதேதோ சொல்றாங்க, என்னை வம்புக்கு இழுத்து அசிங்கப்படுத்துறாங்கன்னு சொன்னான். நந்தினி, யார் உன்கிட்ட அப்படி நடந்துகிட்டாலும் என்னால பொறுத்துக்க முடியாது. நீ சொல்லு, யாரா இருந்தாலும் அவங்கள போட்டு தள்ளிட்டு தான் மறுவேலை அப்படின்னாரு. நீங்க எப்பவும் என்கிட்ட சாஃப்ட் ஹார்ட்டடா நடந்துட்டு இருக்கீங்க. பழைய அறையில இருக்கும்போது கூட குந்தவை கிட்ட எனக்காக சின்ன வயசுல சண்டை போட்டிருக்கீங்க. அவ உங்க தங்கச்சியா இருந்தாலும் எனக்காகன்னு சொல்லி வரும்போது கரிகாலர், உடனே அவ மட்டுமா தங்கச்சி, நீயும் என் கூட பிறந்தவதான், நான் உன் கூட பிறந்தவன்னு சொன்னார். இளவரசே, நான் பழுவேட்டரையரை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுல இருந்து என்ன நீங்க தங்கச்சியா நினைக்கிறீங்க, அது உங்க கொலை பெருமையை காட்டுது. ஆனா சக்கரவர்த்தி பையன் நீங்க, உங்களை எப்படி நான் கூட பிறந்தவரா நினைக்க முடியும்னு கேட்டா. நான் சொன்னதை நீ சரியா புரிஞ்சுக்கல நந்தினி, நீ உண்மையாவே என்னோட தங்கச்சியோ அக்காவோ தான், நீ சக்கரவர்த்தியோட பொண்ணுன்னாரு கரிகாலர். இத கேட்ட நந்தினி கலகலன்னு சிரிச்சா. உங்க புத்தி தெளிவா இருக்கா இல்ல எனக்கு தான் பைத்தியம் பிடிச்சிருக்கான்னு தெரியலன்னு. யாருக்கும் சித்தபிரமையும் இல்ல, பைத்தியமும் பிடிக்கலன்னு சொன்னார் கரிகாலர். அப்படின்னா என்ன கிண்டல் பண்றீங்களான்னு கேட்டா. என்ன பார்த்து சொல்லு, நிஜமாவே நான் உன்னை கிண்டல் பண்றேன்னு தோணுதான்னு கேட்டார். ஐயா, நீங்க என்ன பார்த்து சொல்லுங்க, நிஜமாவே என் முகத்தை பார்த்தா சக்கரவர்த்தி பொண்ணு மாதிரியா இருக்கு? ராஜவம்சத்தோட லட்சணம் என் முகத்துல இருக்கான்னு கேட்டா. நந்தினி, நீ 5 வயசு பொண்ணா இருந்ததுல இருந்து உன் முகத்தை பாக்குறேன். உன் முகத்துல இருந்த அழக பார்த்து அசந்திருக்கேன். அதுக்கு காரணம் இப்பதான் தெரிஞ்சது. காஞ்சிபுரத்துல இருந்து கிளம்பின பின்னாடி நடு வழியில தான் தெரிஞ்சது. சோழ வம்சத்துல வந்த மருமகள்லையே வைத்தும்பராயர் மகள் கல்யாணி தான் அழகு. அவர் தான் என் பாட்டி, என் அப்பாவோட அம்மா. 70 வயசாகுது, ஆனா இன்னமும் அவர் அழகு குறையவே இல்லை. அவரோட அழகெல்லாம் இப்போ உன்கிட்ட தான் இருக்கு. அது என்கிட்டயோ, குந்தவை கிட்டயோ, இல்லை அருள்மொழி கிட்டயோ இல்லை, என் அப்பா மூலமா உன்கிட்ட தான் வந்திருக்குன்னு சொன்னார். என்ன சொல்றீங்க இளவரசே, உண்மையிலேயே எனக்கு சித்தம் கலங்கிடுச்சு போல, இல்லை என் காது கோளாரோ அப்படின்னா? இல்லை நந்தினி, இல்லை சித்த கோளாரும் இல்லை, உன் காதுல கோளாரும் இல்லை. நீ என் அப்பாவோட பொண்ணு தான், என் சகோதரி. சக்கரவர்த்தி என் அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி ஈழத்துல தீவுல ஒரு பொண்ணை காதலிச்சு காந்தர்வ திருமணம் பண்ணிக்கிட்டார். அவங்க பொண்ணு நீ, அதனாலதான் ஏன் சகோதரின்னு சொல்றேன்னார். நந்தினி கொஞ்ச நேரம் தகச்ச மாதிரி ஆதித்த கரிகாலரையே பார்த்துட்டு இருந்தா.
அப்புறம் அவ முகத்துல கொஞ்சம் தெளிவு வந்துச்சு. இளவரசே, இததான் காஞ்சிபுரத்திலேருந்து கிளம்பி வந்த பின்னாடி தெரிஞ்சுக்கிட்டீங்களான்னு கேட்டா. ஆமா நந்தினி, இத தெரிஞ்சுக்கிட்டதும் விளங்காம இருந்த பல விஷயங்கள் எனக்கு விளங்குனுச்சுன்னார். சரி, இத உங்களுக்கு சொன்னது யாரு? வல்லவரையனான்னு கேட்டா. அவன்தான். ஆனா இத அவன்கிட்ட சொல்லி அனுப்புனது குந்தவைன்னாரு. ஓஹோ, உங்களையும் என்னையும் பிரிக்கிறதுக்கு ஆதியிலேருந்து என்னென்ன சூழ்ச்சியோ பண்ணியிருக்காங்க குந்தவை. இன்னும் அது தொடருதான்னு கேட்டா. நீ நினைக்கிறது தப்பு நந்தினி, இதுல சூழ்ச்சி எல்லாம் ஒண்ணுமே இல்லை. சின்ன வயசுல உன்னையும் என்னையும் பிரிக்கிறதுக்கு பாட்டி செம்பியன் மாதேவி செஞ்சதெல்லாம் எனக்கு அப்ப புரியல, அப்ப கோபம்தான் வந்துச்சு. ஆனா இப்பதான் புரியுது அவங்க எவ்வளவு பெரிய ஆபத்துல இருந்து நம்மளை காப்பாத்திருக்காங்கன்னு. என்ன அவங்க உண்மையா அப்பவே சொல்லியிருக்கலாம், சொல்லாம உனக்கும் எனக்கும் நல்லது பண்றதா நினைச்சு கெட்டது பண்ணிட்டாங்க. சரி, நடந்ததெல்லாம் மறந்துடுவோம், மறக்க முடியாட்டாலும் மன்னிச்சிருவோம் அப்படின்னாரு கரிகாலர். ஐயா, வல்லத்தி இளவரசர் வழியில உங்களை பார்த்து இது மட்டும்தான் சொன்னாரா இல்ல வேற ஏதாவது கதை சொன்னாரான்னு கேட்டா நந்தினி. கதைன்னு ஏன் சொல்ற நந்தினி, நீ இத நம்பலையான்னு கேட்டாரு. நம்புற மாதிரியா இருக்கு? நான் சக்கரவர்த்தி பொண்ணுன்னா இந்த மாதிரி இருப்பேனா? எவ்வளவு கொடுமை நடந்திருக்கு எனக்கு வாழ்க்கையில. வல்லவ சொன்னது உண்மையாவே இருக்கட்டும், இது மட்டும்தான் சொன்னாரா வேற ஒன்னும் சொல்லலையான்னு கேட்டா. கொஞ்சம் தயங்கி தயங்கி கரிகாலர், ஆமா நந்தினி, இன்னொரு செய்தியும் சொன்னான். நீ பாண்டிய நாட்டு சதிகாரங்களோட சேர்ந்து சதி பண்றதா சொன்னான். சோழ வம்சத்தையே கருவறுக்க போறதா கங்கணம் கட்டிட்டு இருக்கேன்னு சொன்னான். அதுக்காக மீன் படம் போட்ட கொலை வாழ் ஒன்னு நீ வச்சு பூஜை பண்ணிட்டு இருக்கதா சொன்னான். கொள்ளிடக்கரையில பள்ளிப்படை பக்கத்துல யாரோ ஒரு பையனை வச்சு மணிமகுடம் சூட்டி அழகு பார்த்ததா சொன்னான். நந்தினி, அதெல்லாம் மறந்துடு. சோழ வம்சத்தோட பெருமையெல்லாம் என்ன மாதிரியே உனக்கும் வந்து சேரும். நீ சுந்தர சோழ சக்கரவர்த்தியோட பொண்ணு, ஏன் சகோதரி. உனக்கு இதுவரை நடந்த கொடுமைக்கெல்லாம் பரிகாரம் செய்யறதே என்னோட மொத வேலையா இருக்கும் இனி அப்படின்னு சொன்னார் கரிகாலர். இளவரசே, இதெல்லாம் நீங்க நம்புறீங்க இல்லையா? அப்படின்னா கடம்பூருக்கு வந்தும் இத்தனை நாள் ஏன் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க? என்னை பார்த்து பேச ட்ரை பண்ணவே இல்லையே அப்படின்னா. என் மனசு குழம்பி கிடக்கு நந்தினி. நம்மளோட புது உறவை என் மனசு ஏத்துக்கிறதுக்கு கொஞ்சம் காலம் எடுக்கும் இல்லையா? எல்லாத்தையும் உன்கிட்ட விளக்கமா சொல்லணும்னு நினைச்சேன். எல்லார் முன்னாடியும் சொல்ற விஷயம்லாம் இல்லை இது. ஃபார்ச்சுனேட்லி இன்னைக்கு ஒரு காட்டு பண்ணியும் சிறுத்தையும் அப்படி ஒரு சந்தர்ப்பத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துச்சுன்னு சொன்னாரு கரிகாலர். நந்தினி அதுக்கு, மிருகங்கள் பொல்லாததுதான், ஆனா மனுஷங்க மாதிரி கொடுமை பண்ணாது, அது இன்னைக்குதான் எனக்கு தெரிஞ்சதுன்னா சகோதரின்னு ஆரம்பிச்சாரு கரிகாலர். நடந்ததெல்லாம் மறக்க முடியாதுன்னு சொன்னேன், அதை ஒத்துக்கிறேன், மறக்க முடியாட்டாலும் மன்னிச்சிடுன்னு சொன்னேன். அதுக்கு நீ இன்னும் பதில் சொல்லலன்னாரு. இளவரசே, நீங்க இதுக்கு முன்னாடி எனக்கு செஞ்ச துரோகத்தை கூட மன்னிச்சிடுவேன், மறந்துடுவேன். ஆனா இன்னைக்கு செஞ்ச துரோகத்தை மட்டும் மறக்கவும் மாட்டேன், மன்னிக்கவும் மாட்டேன்னா. ஐயோ, நானா துரோகமா? அதுவும் இன்னைக்கா? என்னன்னு புரியாம கேட்டாரு அவரு. சொல்றேன், அதுக்கு முன்னாடி அந்த துரோகிய பாருங்கன்னு சொன்னான். வல்லவனையா சொல்ற அப்படின்னு கேட்டாரு இளவரசர். ஆமா, புலி தலையோட வர்றேன்னு சொல்லிட்டு போனவன் வெறுங்கையா வர்றத பாருங்க. ஒரு நாள் அவனை தஞ்சாவூர்ல பார்த்தேன். என்னோட கால் பாதம் மேல படுறதே அவனோட அதிர்ஷ்டம்னா. அவனை நான் தொட்டு உதைக்க கூட இஷ்டப்படலை. வேலைக்காரங்களை கூப்பிடுறேன்னு சொன்னதும் ஓடியே போயிட்டான். அவனோட கேவலமான ஆசைக்கு நான் ஒத்துக்கலன்னதும் உங்ககிட்ட வந்து இந்த மாதிரி கதை கட்டி விட்டுருக்கான். நான் ஆசைப்பட்டா உங்க தலையே கொண்டு வர்றதா என்கிட்ட சொன்னான். இதையெல்லாம் எங்க உங்ககிட்ட சொல்லிட போறேன்னு அவனுக்கு பயம். அதுக்காக தான் கடம்பூருக்கே வரவிடாம தடுக்க பார்த்துருக்கான் உங்களை. அப்படிப்பட்டவனை என் காலால தொடுறதுக்கு கூட தகுதி இல்லாதவனை, எனக்கு பிடிக்காதவனை அவன் என் உடம்ப தொட்டு தூக்க சொல்லி நீங்க அனுப்பியிருக்கீங்க. அதை நீங்க பார்த்துட்டு தான் இருந்தீங்க. இதை என்னால மறக்க முடியுமா இல்ல மன்னிக்க தான் முடியுமான்னு கேட்டா நந்தினி. இந்த மாதிரி நந்தினி கண்ணில் கோவம் பொங்க சொன்னதை கேட்ட கரிகாலர் தலை சுத்த ஆரம்பிச்சிச்சு. பளிங்கு மண்டபம், ஏரி, மரம் எல்லாம் சேர்த்து சுத்துனுச்சு. கொஞ்சம் நிதானிச்சுக்கிட்டு, நந்தினி நீ சொல்றது உண்மையா? எதை நம்புறதுன்னே எனக்கு தெரியலையே.
வந்தியத்தேவன் அவ்வளோ கேவலமானவனா என்ன? அவனுக்கு இந்த மணிமேகலை பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு கொஞ்ச நேரம் முன்னாடி கூட யோசிச்சேனே அப்படின்னார். இளவரசே, நான் சொல்றது கூட நீங்க அவசரப்பட்டு நம்பிட வேணாம். எப்பவுமே நீங்க அவசரப்பட்டு ஏதாவது உடனே பண்ணிடுவீங்க. இந்த தடவை அப்படி பண்ண வேணாம். ரெண்டு நாள் பொறுமையா இருங்க. இவன் என்ன பண்றான்னு கவனிச்சு பாருங்க. நீங்களே தானா தெரிஞ்சுக்குவீங்கன்னு சொன்னா நந்தினி. அதுக்குள்ள வந்தியத்தேவன் ஒரு பக்கத்துல இருந்து வந்துட்டு இருந்தான். மணிமேகலையும் வந்தா மறுபக்கத்துல இருந்து. அவ அக்கா சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லிக்கிட்டே வந்தா. கரிகாலர் ரெண்டு பக்கமும் பார்த்துட்டு, நந்தினி, என்னை கடம்பூருக்கு வரவேனான்னு அவன் தடுக்கல. ஆழ்வார்க்கடியானும் அதே மாதிரி நியூஸ் கொண்டு வந்தானே, அவன்கிட்ட சொல்லி அனுப்பினவர் யார் தெரியுமா? என் அப்பாவோட பெஸ்ட் ஃப்ரெண்டும் நான் மரியாதை வச்சிருக்கவருமான முதல் மந்திரி அப்படின்னார். உடனே நந்தினி, முதல் மந்திரி அனிருத்தர்? ஆமா ஆமா, உங்க அப்பாவோட உயிர் நண்பர். அதனாலதான் உங்க அப்பாவோட உயிரை எடுக்க பாக்குறாரு. அதனால உங்களுக்கு அடுத்து பதவி பட்டம் இல்லாம பண்ண பாக்குறாருனார். ஏன் ஏன்னாரு கரிகாலர். நீங்க வெறி பிடிச்சவர்னும் தெய்வ பக்தி இல்லாதவர்னும் அவருக்கு நினப்பு. உங்க தம்பிக்கு பட்டம் கட்டி வச்சு அவனை வீர வைஷ்ணவனாக்கி இந்த சோழ நாட்டையே வைஷ்ணவ நாடாக்கணும்னு நினைச்சிட்டு இருக்காரு. உங்க தம்பி நடுக்கடல்ல காணாம போனப்போ அவரோட ஆசையில மண்ணு விழுந்துடுச்சுன்னு சொன்னான். அதுக்கும் என்ன கடம்பூருக்கு வரவேணான்னு சொன்னதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டார். அவங்க பர்சனல் ரகசியத்தை எல்லாம் நான் உங்ககிட்ட சொல்லலாமா அப்படின்னு கேட்டா. அதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டார். நான் ஆழ்வார்க்கடியான் நம்பியோட தங்கச்சின்னு மறந்துட்டீங்களா அப்படின்னு கேட்டான். அதெல்லாம் விடு நந்தினி, நீ அவனுக்கு நிஜமாவே கூட பிறந்தவளா? அதை என்னைய நம்ப சொல்றியான்னு கேட்டார். நானும் அந்த கதையை நம்பல, உங்களை நம்பவும் சொல்லல. அவனோட அப்பா அம்மா வீட்டில தான் நான் வளர்ந்தேன், அவ்வளோதான். அதனால நான் அவனுக்கு தங்கச்சி, என்ன அவன் ஆண்டாளோட அவதாரம்னு சொல்லுவான். ஊர் ஊரா போய் அவனோட நான் ஆழ்வார் பாசுரம் பாடணும்னு அவனுக்கு ஆசை. என்ன புத்த சன்னியாசி மாதிரி உன்னை வைஷ்ணவ சன்னியாசி ஆக்க பார்த்தானான்னு கேட்டாரு கரிகாலர். அப்படியெல்லாம் இல்லை, நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு தம்பதியா பாசுரம் பாடிக்கிட்டு ஊர் ஊரா போகணும்னு ஆசை அவனுக்கு. வைஷ்ணவத்தை வளர்க்க சில பல குழந்தைகளை நான் அவனுக்கு பெத்து கொடுக்கணும்னு ஆசைன்னு மனசாட்சியே இல்லாம சொன்னா நந்தினி. உடனே கரிகாலருக்கு வந்துச்சே கோபம். சீச்சி, அந்த குரங்கு மூஞ்சி திரும்பலைங்க, நீ எங்க உன்ன அவன் கல்யாணம் பண்றதாவதுன்னு சொன்னார். என்ன பண்றது, அது என் துரதிஷ்டம். நான் பிறந்த நேரம் என்கிட்ட நெருக்கமா வர்ற ஆம்பளைங்க எல்லாரும் என்னை கெட்ட புத்தியோட தான் பாக்குறாங்கன்னு சொன்னா நந்தினி. ஆமா நந்தினி, கிழவன் பழுவேட்டரையருக்கே அந்த புத்தி தானே, மத்தவங்க எந்த மூளைக்கு அப்படின்னாரு. இளவரசே, பெரியவரை பத்தி என் காது பட எந்த கெட்டதும் சொல்லாதீங்க. அவர் என்ன ஆசைப்பட்டார், உலகத்துக்கே தெரியற மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிட்டார். அநாத பொண்ண அவரோட பட்டத்து ராணியாக்கி பெருமைப்படுத்தினார்னு சொன்னான். என்ன நடிப்பு! அப்பப்பா, வல்லவன்கிட்ட பெரியவர் பத்தினி அப்படின்னு என்னை சொல்லாதேன்னு சொன்னது என்ன? இவளை சொல்லி என்ன புண்ணியம்? இவ சொல்றத நம்புறதுக்கு தான் ஒரு கூட்டமே இருக்குதே. கரிகாலர் உட்பட நான் எல்லாத்தையும் கூட மறந்துடுவேன், ஆனா நம்பிய பத்தி சொன்னதுக்கு அடியே நான் மறக்கவும் மாட்டேன் மன்னிக்கவும் மாட்டேன்னு சொல்ல தோணுதில்ல. சரி, என்ன பேசிக்கிறாங்கன்னு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். நன்றி, வணக்கம். Do you wish you were smarter? Well, so do we. But the next best thing? We could make you sound smarter. And to help you with this endeavor, we are Simplified, a podcast that attempts to break down the complex world around you with a little knowledge, a lot of poor jokes, and a ton of random trivia. Episodes out every Monday. On the IVM Podcast app or wherever you get your podcasts. See ya! Advertising is dead. Yep, you heard me right. Advertising is dead. We're all in the content business now. Let's not call it news, TV, radio, etc., etc. It's all content, and we're in the middle of this weirdly exciting phase where all the borders and lines that have been drawn over decades has been swept away by this lovely thing called the internet. We're a show where we don't dwell on just the stuff that is now, but rather the wider stuff about advertising, media, content, and the whole goddamn circus surrounding it. Tune in every Tuesday for our weekly unboxing of the mystery box we used to call advertising. I'm Varun Dugirala, co-founder and content chief at The Glitch, and this is my new podcast, Advertising is Dead.